வணக்கம் இது பரபரப்பு மீடியாவின் காலை ஆறு மணி ஐஎஸ்டி நிற செய்தி தொகுப்பு காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்பு செய்திகள் ஆப்கானின் ரகசிய ராணுவ பிரிவு ஜீரோ அதிரடிப்படை கொமாண்டோக்கள் அனைவரும் இப்போது அமெரிக்காவில் ஆர்மீனியா அசர்பைஜான் மோதலின் போது விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இழந்ததை இப்போது ஒப்புக்கொண்டுள்ளது ஆர்மீனியா சீனாவை உளவு பார்ப்பதற்கு தனி உளவு பிரிவை அமைத்தது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ இனி நமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானில் இரகசிய ராணுவ படைப்பிரிவு ஒன்றைச் சேர்ந்த அனைவரையும் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ ஆப்கானிஸ்தானை விட்டு பத்திரமாக வெளியேற்றியது இந்த ரகசிய படைப்பிரிவு ஆப்கான் ராணுவத்தின் கீழ் வரவில்லை இவர்களுக்கான மாதாந்த ஊதியம் ஆப்கான் அரசால் கொடுக்கப்படவில்லை ஆப்கானிஸ்தானில் பணிபுரிந்த இவர்களுக்கு நேரடியாக ஊதியம் கொடுத்தது சிஐஏ இவர்களது மாதாந்த ஊதியம் அமெரிக்க டொலரில் கொடுக்கப்பட்டது இவர்கள் ஆப்கான் ராணுவ தளங்கள் எதிலும் தங்கியிருக்கவில்லை இவர்களுக்கு என தனி ராணுவ தளம் தனி வாகனங்கள் தனி ஆயுதங்கள் என எல்லாமே வேறாக கொடுக்கப்பட்டன அதாவது இவர்கள் ஆப்கானில் சிஐஏயின் தனி ராணுவம் இந்த ரகசிய படைப்பிரிவை ஜீரோ யூனிட் என்று அழைப்பார்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆப்கான் பிரஜைகளை வெளியேற்றியபோது போது இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது ஜீரோ யூனிட் படைப்பிரிவை சேர்ந்த கொமாண்டோக்களும் அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்களுமாக ஏழாயிரம் பேரை பிரத்யேக விமானங்களில் ஆப்கானை விட்டு வெளியேற்றியது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ ஜீரோ யூனிட் என்ற இந்த படைப்பிரிவு பற்றி ஆப்கான் ராணுவ தலைமைக்கே கூட முழுமையான விவரங்கள் தெரியாது ஆப்கான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த ஹம்துல்லா மொஹிப் ஜீரோ யூனிட் ஒரு படைப்பிரிவு தமது நாட்டில் இருப்பது தெரியும் என்றார் அது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ யால் கட்டுப்படுத்தப்பட்ட அவர்கள் ஆப்கானிஸ்தானில் என்ன செய்தார்கள் என்பது எனக்கு சரியாக தெரியாது என்று தெரிவித்தார் அதாவது நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு தெரியாமல் ஒரு படைப்பிரிவின் நடவடிக்கைகள் அங்கு இருந்தன இவர்கள் ஆப்கானிஸ்தானில் என்ன செய்தார்கள் என்ற விபரம் இப்போதுதான் வெளியே தெரிய வந்துள்ளது இவர்கள் தலிபான்களை தாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட படைப்பிரிவு ஆப்கானிஸ்தானில் தலிபான் இயக்கத்தின் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தினால் தலிபான்கள் வேகமாக பாகிஸ்தான் எல்லைக்கு போவது வழக்கம் அவர்கள் பாகிஸ்தான் எல்லையை கடந்து விட்டால் அதன் பின் அவர்களை அமெரிக்க ராணுவம் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் அமெரிக்க ராணுவம் பாகிஸ்தானுக்குள் செல்ல முடியாது அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த ஜீரோ யூனிட் அதில் இருப்பவர்கள் ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் இவர்களில் பலர் சீருடை அணியாமல் தலிபான்கள் போல ஆடை அணிந்திருப்பார்கள் இந்த நபர்களும் தலிபான்களை பின்தொடர்ந்து பாகிஸ்தானுக்குள் போய்விடுவார்கள் இவர்கள் தலிபான்கள் என்று நினைத்து பாகிஸ்தான் இராணுவம் தடுக்காது பாகிஸ்தானில் முன்பு எல்லை தலிபான்கள் மீது பல தாக்குதல்கள் நடந்தன அவற்றை செய்வது யாரென்று தெரியவில்லை என பாகிஸ்தான் அரசு பல தடவைகள் கூறியுள்ளது அதை செய்த நபர்கள்தான் இந்த ஜீரோ யூனிட் இவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு இப்போது அமெரிக்காவில் உள்ளார்கள் இங்கு ஒரு முக்கிய பிரச்சனை இருக்கிறது அது என்னவென்றால் மனித உரிமை அமைப்புகள் இவர்கள் மீது போர்க்குற்றம் சுமத்த முடியும் ஏனென்றால் இவர்கள் ஜீரோ யூனிட் என்ற பெயரில் இயங்கினாலும் எந்த ஒரு நாட்டின் பதிவு செய்யப்பட்ட இராணுவம் அல்ல ஒரு நாடு தீவிரவாத இயக்கத்திற்கு எதிராக யுத்தம் இப்படி ஒரு மூன்றாவது தரப்பு அதில் கலந்து கொள்வது சர்வதேச சட்டப்படி போர்க்கூட்டம் ஆர்மீனியாவுக்கும் அசபைஜானுக்கும் இடையே நடந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் போரின் போது நான்கு விமானங்களையும் ஒரு ஹெலிகாப்டரையும் இழந்ததாக முதல் தடவையாக ஆர்மீனிய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது ஆர்மீனிய விமானப்படையின் நான்கு எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர் ரகத்திலான விமானங்களும் ஒரு எம்ஐ எயிட் ரகத்திலான ஹெலிகாப்டரும் வீழ்த்தப்பட்டன என்ற தகவல் வெளியான போது அது பற்றி நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலிலும் தெரிவித்திருந்தோம் இவை வீழ்த்தப்பட்டது உண்மை அல்ல என ஆர்மீனிய பாதுகாப்பு அமைச்சு அப்போது கூறியது இப்போது அது உண்மைதான் என அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் எப்படி வீழ்த்தப்பட்டன என்பது தொடர்பாக தெரிய ஒரு விஷயத்தை அந்த காணொளியில் கூறியிருந்தோம் அவை அசர்பைஜான் நாட்டு வான் பாதுகாப்பு சாதனங்களால் வீழ்த்தப்படவில்லை ஆர்மீனியா நாட்டு வான் பாதுகாப்பு சாதனங்கள் தமது சொந்த விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் வீழ்த்தின என்பதே அந்த தகவல் அதை மறுத்துள்ளது ஆர்மீனிய பாதுகாப்பு அமைச்சர் அர்மீனிய பாதுகாப்பு செயலாளர் ஜென்சல் ஆர்டர் சர்க்சியன் இது பற்றி கூறிய போது இது பற்றிய ஆய்வு ஒன்றை நாம் செய்தோம் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இயக்கிய ஏவுகணைகள் சென்ற கோணத்தை வைத்து ஆய்வு செய்து பார்த்தபோது அவை எமது வான் பாதுகாப்பு சாதனத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் அல்ல என்று அறிந்து கொண்டோம் எதிரிகளால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் தான் தமது விமானங்களை வீழ்த்தின என்று தெரிவித்தார் எதுவுமே வீழ்த்தப்படவில்லை என கூறியவர்கள் இப்போது வீழ்த்தப்பட்டன என்று ஒப்புக்கொண்டுள்ளார்கள் யாருக்கு தெரியும் நாம் தான் வீழ்த்தினோம் என்று இன்னும் சில மாதங்களின் பின் அவர்கள் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ சீன நடவடிக்கை மையம் என்று ஒரு புதிய படைப்பிரிவை ஆரம்பிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது சிஐஏயின் தலைவர் வில்லியம் பேர்ஸின் பெயரில் நேற்று வியாழக்கிழமை அக்டோபர் ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் உலகின் வெவ்வேறு பகுதிகளிலும் சீனாவால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு இந்த படைப்பிரிவு அமைக்கப்படுகிறது இவர்கள் சிஐஏயின் மற்ற பிரிவுகளுடன் கலக்க மாட்டார்கள் சீனா தொடர்பான உளவு வேலைகளை மட்டும் இவர்கள் கவனிப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது ஒரு நாட்டின் உளவுத்துறை சீனாவால் உலகம் முழுவதிலும் அச்சுறுத்தல் ஏற்படுவதால் அதை தடுப்பதற்கு ஒரு தனிப்பிரிவு அமைக்கின்றோம் என்று கூறியிருப்பது முக்கியத்துவம் வருகிறது பெரும்பாலும் சீனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்த தனிப்பிரிவு அமைக்கப்படுவதன் நோக்கம் சீனா விவகாரத்தை கவனிப்பதற்காக குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையிலான உளவாளிகள் மற்றும் தகவல் கொடுப்போரை எப்போதும் ஒரே எண்ணிக்கை மட்டத்தில் வைத்திருப்பதுதான் இதற்கு காரணம் என்னவென்றால் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ சமீப காலமாக ஒவ்வொரு நாடுகளிலும் தமது உளவாளிகளையும் தகவல் கொடுப்போரையும் அதிகளவில் இழக்க தொடங்கியுள்ளது இது தொடர்பாக சிஐஏயின் தலைமையகம் வெளிநாடுகளில் உள்ள சிஐஏயின் தள தலைவர்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு அனுப்பி அனுப்பியுள்ளார்கள் என நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை கட்டுரை வெளியிட்டுள்ளது முன் அப்போதுமில்லாத அளவில் சிஐஏயின் உளவாளிகளும் தகவல் கொடுப்போரும் திடீர் திடீரென இழக்கப்படுகிறார்கள் இவர்களில் சிலருக்கு என்ன நடக்கின்றது என்றே புரியாமல் மாயமாக மறைந்து விட்டார்கள் வேறு சிலர் ஒவ்வொரு நாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வேறு சிலர் அந்த நாடுகளின் உளவு துறையுடன் இணைந்து இரட்டை உளவாளிகள் ஆகிவிடுகிறார்கள் இதனால் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள சிஐஏயின் தள தலைவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்குமாறு சிஐஏயின் தலைமைக்கம் அவசர அறிவிப்பு ஒன்றை அனுப்பியிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது சிஐஏயின் உளவாளிகள் திடீரென அதிகளவில் இழக்கப்பட்ட நாடுகள் சீனா ரஷ்யா ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இதனால் தான் சீனாவுக்கு என்று தனியே ஒரு உளவு பிரிவு அமைத்து அதில் எப்போதுமே தேவையான எண்ணிக்கையில் உளவாளிகள் இருக்குமாறு பார்த்து போகும் சார்கள் இது தவிர அமெரிக்காவின் புதிய வெளியுறவு கொள்கை மத்திய கிழக்கு பகுதியில் தமது ராணுவ நடவடிக்கைகளை குறைத்து சீனாவையும் ரஷ்யாவையும் கவனிப்பது என்ற விதத்தில் உள்ளது முன்பு சோவியத் யூனியனில் இருந்த காலத்தில் சோவியத்தின் விஷயங்களை கவனிப்பதற்கு சிஐஏயின் ஒரு தனி பிரிவு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த பிரிவு கலைக்கப்பட்டது இப்போது புதிதாக அந்த பிரிவு சீனாவுக்காக அமைக்கப்படுகிறது பெரும்பாலும் ரஷ்யாவுக்கும் ஒரு புதிய உளவு பிரிவை சிஐஏ அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை ஆறு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்